வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் என்னுடைய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தேர்வுக்கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் காரணமாக, பாராளுமன்ற தேர்தல் காரணமாக 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தேதியில் வந்து மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு எஸ் பொய்யாமொழி அவருடன் செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு தேதியில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, ஒவ்வொரு மாநிலத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வு ஸோ எந்த மாதத்தில் வந்து பார்த்தோன்னா வைக்கிறோன்னு சொல்லி அதுக்கான தேர்வுக்கால அட்டவணையை வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணிட்டோம். இந்திய தேர்தல் ஆணையிட்ட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த பொதுத் தேர்வு தேர்வுக்கான தேதிகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த கோப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் பொதுத் தேர்வு தேதியில் மாற்றம் இல்லை, 10, 11, 12 வகுப்பு பொதுத் தேர்வு தேதியில் மாற்றம் இல்லை என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு எஸ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. தேர்வுக்கான அனைத்து விதமான அட்டவணையும் தேர்தல் அனைத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது, அதற்கு ஏற்றாற் போல தான் மக்களவை தேர்தல் தேதி இருக்கும். ஸோ அந்த மக்களவை தேர்தல் தேதி வந்து அந்த தேர்வுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் தேதி வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்வுக்கான அனைத்து விதமான அட்டவணையும் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது, அதற்கேற்றாற்போல் மக்களவை தேர்தல் தேதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் டேட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை 10th, 11th, 12th. ஸோ இது தொடர்பாக அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. ஸோ அமைச்சர் பேசுகிறதுக்கான வீடியோ இந்த வீடியோ இடத்துல ப்ளே ஆகும். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் வீட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோ, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ. நம்ம லாஸ்ட் டைம்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எலெக்ஷன் தேதி அறிவிக்கும் பொழுது ஒரு மாநிலத்தருடைய தேர்வு தேதியை அறிவித்ததை பிறகு அந்த தேர்வு தேதி தகுந்தாப்பதான் அவங்க செய்வது வழக்கம். ஏன்னா இது மாணவர் நலன் சார்ந்து இருக்கின்ற ஒரு பிரச்சனை. ஏற்கனவே மாணவர்கள் வந்து சைக்காலஜிக்கலையும் மார்க் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய எக்ஸாமுக்கு இப்போ தங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக எங்களுடைய தேர்வு தேதியை அவர் கருத்தில் கொண்டு தான் அதுக்கு தகுந்தாப்ப அது அவர்களுடைய தேதியும் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. கோரிக்கைகள் வைத்திருக்கார்கள். நேற்று கூட அவங்க துறை ரீதியாக நானும் கலந்து ஆலோசித்திருக்கிறோம். ஒரு முடிஞ்சாலும் மீட்டிங் ஆரம்பிச்சு மேலே போகணும்னாங்க. மைனாரிட்டிஸ் அவங்களுடைய கோரிக்கைகள் சார்ந்து கேட்கப்படணும். இதெல்லாம் கன்சால்டேட் பண்ணி முதலமைச்சர் கவனத்திற்கும் நம்முடைய ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்வது. ஏற்கனவே இந்த என்னென்ன கோரிக்கை வந்துருச்சு ஏற்கனவே கொடுத்துட்டோம். இருந்தாலும்